தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இப்பதிவில் நாம் பார்த்து கொண்டிருப்பது தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயில்தான். தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்திற்கு அருகே உள்ள தாராசுரம் என்னும் ஊரில் தான் இக்கோயில் உள்ளது. இரண்டாம் ராஜராஜனால் 12 நூற்றாண்டில் கட்டப்பட்ட இக்கோயில், கங்கை கொண்ட சோழீஸ்வரம் கோயில், பெருவுடையார் கோயில் ஆகிய மூன்றும் சேர்த்து அழியாத சோழர் பெருங்கோயில்கள் எனப்படுகின்றன. தஞ்சாவூர் அரண்மனை தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட 88 கோயில்களில் இக்கோயிலும் ஒன்றாகும். கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்து வந்த இரண்டாம் ராஜராஜன் அங்கிருந்து தனது தலைநகரை தாராசுரத்துக்கு மாற்றி அங்கு கட்டிய கோயிலே ஐராவதீஸ்வரர் கோயிலாகும். ஐராவதீஸ்வரர் கோயில் திராவிட பாணியில் கட்டப்பட்ட கோயிலாகும். இது கரக்கோயில் வகையை சார்ந்தது. இக்கோயில் கருவறை விமானம் 5 நிலை மாடங்களுடன் 80 உயரம் உள்ளது. 63 நாயன்மார்களின் சிற்பங்களும் இக்கோயில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இக்கோயிலை சுற்றிலும் ஏராளமான கல்வெட்டுகள் உள்ளன. தூண்களில் அமைக்கப்பட்டுள்ள சிற்பங்களும் சுவர்களில் அமைக்கப்பட்டுள்ள வடிவங்களும் நாட்டிய முத்திரைகளை காட்டி நிற்கும் சிற்பங்களும் தேர்போன்று வடிவில் அமைந்த மண்டபமும் என பல அரிய சிற்ப கலைப்படைப்புகளை இக்கோயில் கொண்டுள்ளது. வல்லுநர்களால் சிற்பியின் கனவு என்று கருதப்படும் இத்தலம் முழுவதும் மிகவும் நுட்பமான சிறிய மற்றும் பெரிய சிற்பங்களால் நிறைந்துள்ளது. ராஜ கம்பீரன் திருமண்டபம் என்று அழைக்கப்படும் மகாமண்டபம் யானைகளாலும் குதிரைகளாலும் இழுத்து செல்லப்படுவது போல் அமைக்கப்பட்டுள்ளது. இம்மண்டபத்திற்கு ஏறி செல்லும் படியில் யானைகள் ஒரு பக்கத்திலும் குதிரைகள் மற்றொரு பக்கத்திலும் தேரை இழுத்து செல்வது போல் உள்ள சிற்பத்தின் சக்கரம் இன்று வரை இந்திய கலையின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. இதில் உள்ள சக்கரம் உள்ளிட்ட பல சிற்பங்கள் அந்நியர் படையெடுப்பால் சிதைக்கப்பட்டு தொல்லியல் துறையால் பிற்காலத்தில் சேர்க்கப்பட்டது. இக்கோவியில் பல ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன. இவ்வோவியம் இரு பரிமாணத்திற்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. இருவேறு அமைப்புகளில் ஒரே சிற்பமாக யானை, காளை, தலைகள் காணப்படுகின்றன. ஒரு பகுதியில் நின்று பார்த்தால் காளையும், மறுபகுதியில் நின்று பார்த்தால் யானையும் தெரியும் வகையில் மாறுபட்ட கோணத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இதை அரிய சிற்பம் என யுனெஸ்கோ அறிவித்துள்ளது. இக்கோயில் முழுவதும் எண்ணற்ற சிற்பங்கள் காணப்படுகின்றன. இராமாயண காட்சிகளை விளக்கும் சிற்பங்களும், முப்பரிமாண சிற்பங்களும், நிறைமாத கர்ப்பிணியின் சிலையும், காண்போர் மனம் கவர் மண்ணும் உள்ளது. கோவிலின் வெளிச்சுவர்களில் 3 முகங்கள் 8 கைகளுடன் அர்த்தநாரீஸ்வரர் காட்சி கொடுக்கிறார். நுழைவாயிலில் நந்தியினருகே அமைக்கப்பட்டிருக்கும் பலிபீடத்தின் படிகள் இசையொலி எழுப்பும் படிகளாக அமைக்கப்பட்டுள்ளது. வெவ்வேறு கணங்கள் இருக்கும் இந்த தூண்கள் தட்டும்போது சரிகம பதனி என்ற சுரங்களை கொடுக்கின்றது.